அந்தோ கல்வாரியில். இந்த பாடலை நான் யோசிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு காட்சி மாத்திரம்தான் ஞாபகத்துக்கு வருகிறது. நம்முடைய சபையில எப்பொழுதெல்லாம் திருவிருந்து ஆராதனையும் முன்னாட்களிலே ராப்போஜனம் என்று சொல்லி இரவு நேரத்தில் ராப்போஜர ஆராதனை இருக்கும். அந்த நேரத்தில் தகப்பனார் எங்க அப்பா அவர் அந்த ஆராதனை நடத்தும் பொழுது எப்பொழுதெல்லாம் இந்த பாடலை பாடுகின்றாரோ அந்த நேரத்தில் அவருடைய கண்களில் கண்ணீர் வழிகிறத நான் பார்த்திருக்கிறேன். நான் நினைப்பது உண்டு, ஒரு பாடல் ஒரு மனிதனை கண்ணீர் கொண்டு வர முடியுமா என்று சொல்லி. ஒரு மனிதனுக்கு அழுகை வர வேண்டும் என்று சொன்னா அவனுடைய இருதயம் உடைக்கப்படும் பொழுதுதான் கண்ணீர் தன்னை போல வரும். ஒரு மனிதனால எளிதிலே அழுக முடியும்னு சொன்னா அவன் நல்ல நடிகனாக இருக்க முடியும். ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு அழுகை வர வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு காரியம் மனதை உடைத்திருக்க வேண்டும். அநேக நேரத்தில் ஊழியக்காரர்கள் அழுது ஜெபியுங்கள் என்று சொல்லும் பொழுது யோசித்து பாருங்க, அநேக நேரத்தில் நமக்கு அழுகை வருகிறது கிடையாது. எது நமக்கு கண்ணீரை கொண்டு வரும் என்று சொன்னால் எந்த காரியம் நம்முடைய இருதயத்தை உடைக்கிறதோ அது கண்ணீரை கொண்டு வரும். நான் அன்றைக்கு உணர்ந்து கொண்டேன், என்னுடைய தகப்பனாருக்கு எப்பொழுதெல்லாம் சிலுவை காட்சியை தன்னுடைய மன கண்களிலே கொண்டு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் கண்ணீர் வந்தது என்று சொல்லி. நானும் வளர்ந்து கொண்டே இருந்தேன். இயேசுனுடைய அன்பை வளரும் போது அநேக நேரத்தில் நாம் ருசி பார்க்கிறது இல்லை. ஒரு நிலைக்கு வரும்பொழுது ஏன் இந்த அழுகை என்று சொல்லி யோசித்து பார்த்தால் அவர் செய்த தியாகம், நான் தியாகத்தை நினைத்து பார்த்து கொண்டும் இருந்த பொழுது எனக்கு அவ்வளவாக நான் ஒரு அழுகிறவன் அல்ல, ஆனால் எனக்கு ஒரு காரியம் நான் யோசித்து பார்த்தேன். என்னுடைய 2 வயது மகன் இருக்கிறான். அவன் ஒரு நாள் சைக்கிளில் விளையாண்டு கொண்டிருந்தான். விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று சொல்லி அவனுடைய கால்கள் அந்த சைக்கிள் செயினுக்குள்ளே மாட்டிவிட்டது. அது மாட்டி அவனுடைய கால்கள் இருந்து 2 வயது குழந்தையினுடைய கால்களிலிருந்து ரத்தம் பீரிட்டு பாய்ந்தது. நான் உலக பிரகாரமாக தகப்பனாகி 2 வருடம் தான் ஆகிறது. அந்த இரத்தத்தை நான் பார்த்த உடனே என்னுடைய கண்களில் எங்கிருந்து கண்ணீர் வந்தது என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. நான் நினைக்கிறேன், ஒரு உலக பிரகாரமான ஒரு தகப்பனுக்கு கண்ணீர் வர வேண்டும் என்று சொன்னால்
தன்னுடைய பிள்ளையினுடைய இரத்தத்தை பார்த்தால் வந்துவிடும் போல தெரிகிறது. நான் அந்த நேரத்தில் இருந்து நான் சிலுவையை பார்க்கிறது வித்தியாசமானது. நான் நினைக்கிறேன், பரலோக தகப்பன் பரலோகத்தில் இருந்து தன்னுடைய சொந்த குமாரன் சிலுவையிலே அடிக்கப்படுகிறதை பார்த்து அவரும் கண்ணீர் விட்டிருந்திருப்பார். தன்னுடைய ஒரே குமாரன் அழகும் இல்லாமல் சௌந்தரியமும் இல்லாமல் அங்கே இருக்கிறதை அவர் பார்த்திருந்திருப்பார். அவரும் இதை போல் உணர்ந்திருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். தொங்கினார்
வரும் நீ மாடி ஓடையும் மேட்டிடவே குருதி வாடிந்தவன் தொங்கினான் வரும் நீ மாடி ஓடையும் மேட்டிடவே அருமை ரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினான் சிறுமை அடைந்தே தொங்கினான் சிறுமை அடைந்தே தொங்கினான் சிறுமை அடைந்தே